திருப்பூரிலிருந்து மலேசியாவிற்கு சென்று உலக அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்ற அனுஷ்கா என்ற மாணவிக்கு உற்சாக வரவேற்பு. திருப்பூர் ஊத்துக்குளி சாலையில் வி கராத்தே அகாடமி என்ற பெயரில் கராத்தே பயிற்சி மையம் இயங்கி வருகிறது. இந்த பயிற்சி மையத்தில் 100க்கும் மேற்பட்டோர் தற்காப்பு பயிற்சியான கராத்தே கலை பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த மாதம் உலக அளவிலான கராத்தே போட்டி மலேசியாவின் கோலாலம்பூர் நகரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஜப்பான், மலேசியா, தாய்லாந்து போன்ற 10க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தில் இருந்து திருப்பூர் சொகுந்தா நிக்கோன் சொடாரியோ அசோசியேஷன் மூலம் அனுஷ்கா என்ற மாணவி கலந்து கொண்டு குமிட்டே பிரிவில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கத்தையும், ஷஷ்டி என்ற மாணவனும் முகமது மாமூன் என்ற மாணவனும் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்றனர். இந்த நிலையில் பதக்கத்தை வென்று தாயகம் திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்கள் மலர்மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் வரவேற்றனர். மேலும் மாணவி அனுஷ்கா கூறுகையில், இந்தியாவில் இருந்து மலேசியாவிற்கு சென்று தங்கப்பதக்கம் வென்றதில் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். என் பெயர் அனுஷ்கா. நான் தமிழ்நாட்டிலிருந்து மலேசியா போய் கராட்டே காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி கத்தா கேட்டகரியில கோல்ட் மெடல் வாங்கியிருக்கேன். எனக்கு சந்தோஷமாக இருக்கு. வணக்கம், என் பெயர் விஸ்வநாத். திருப்பூரில் வி கராத்தே அகாடமின்னு கராத்தே கிளாஸ் பண்ணி இங்கே நடத்திட்டுருக்கோம். கடந்த மாதம் மலேசியாவில் கோலாலம்பூரில் உள்ள உள் விளையாட்டு அரங்கத்தில் கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் ஜப்பான், மலேசியா, தாய்லாந்து போன்ற 10க்கும் மேற்பட்ட பல்வேறு நாடுகள் கலந்து கொண்டு 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் திருப்பூரில் ஷொபுகாய் நீகான் சிட்டோரியோ கராத்தே அசோசியேஷன் மூலமாக பி கராத்தே அகாடமியின் மாணவர்கள் அனுஷ்கா 6 வயது கேட்டகரியில் கோல்டு மெடல், சஷ்டி 15 வயதுக்குட்பட்டோர் குமித்தே பிரிவில் சில்வர் மெடல், மமோன் 11 வயதுக்குட்பட்டோர் குமித்தே பிரிவில் வெண்கல மெடல் வென்று நமது தமிழ்நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். தேங்க்யூ. Hey there. Subscribe to my channel and also press this bell icon so you never miss any new updates, cause whenever we upload new video you will get a notification.